எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் புற்றுநோய் இறுதிய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம் சமீபத்தில் கொடி அறிமுகப்படுத்தினார் அந்த கூட்டத்தில் கூட அவர் பெருசாலாம் எதுவும் பேசலை யாரையும் விமர்சிக்கவில்லை இப்போ ரஜினிகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எம்ஜிஆர் சிலை திருப்பளால் ஏசி சண்முகம் அந்த ஃபங்க்ஷனில் தமிழகத்தில் வெற்றியிடம் ஏற்பட்டிருக்கிறது நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன் அந்த மாதிரிலாம் கூட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேச்செலாம் பேசினார் ஒரு இதை உருவாக்குனார் ஆனால் விஜய் அது கூட பண்ணலை ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆலமரம் போல் தொண்டர்களால் வேரோடு ஊ ஊழியர்கிட்ட மிகப்பெரிய இயக்கம் யாராலையும் சாய்க்க முடியாதுன்னு சொல்லுகிற இயக்கம் சின்ன நடிகர் கட்சியை ஆரம்பிக்கிட்டோம் என்ன கேட்டு போகுது அவர் மாநாட்டுக்கு இடம் வாட்டில் பண்ணட்டோம் அவர் இதை பார்க்கட்டோன்ற மாதிரி தானே போனோம் ஆனால் மாநாட்டுக்கே இடம் கிடைக்கல லாஸ்ட்டில் இதை வைக்கிறேன் வாட்ல இங்கே போட போராட்டுறப்போ எப்படி பார்க்கிறது என்பதற்கான பதில் இதில் இருக்குது

ஆளுங்கட்சியான திமுக மேல பாய்வதை விட ரொம்ப அடிபட்டு உதப்பட்டு கிடக்கிற அதிமுக போட்டி மிதிக்கிற வேலை தான் அதிகமா பண்றாரு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க வந்து ரஜினோட பேச்சு திமுக ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட் அவங்க வந்து வேற வகையில கொண்டு வராங்க துரைமுருகன் பாவம் எவ்வளோ பெரிய நாங்களாம் சின்ன பிள்ளைய விளாடும் போது அவர் வீட்டு வாசல் விளாடி இருக்கோம் டிஆர் பாலு எவ்வளோ அதுக்காக உங்கள் கட்சியில் சொல்லுவீங்களா ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் நமோடு இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் வணக்கம் விஜயோட அரசியலை திமுக எப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு அறிவிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமாக தான் வராரு சமீபத்தில் கொடி அறிமுகப்படுத்துனார் அந்த கூட்டத்தில் கூட அவர் பெருசாலாம் எதுவும் பேசல உறுதிமொழியாற்றாரு அடுத்து மாநாட்டில் வந்து கொடியுடைய சம்பந்தமான விஷயம் கொள்கை மற்ற விஷயங்களை சொல்கிறேன்ட்டு போயிட்டார் யாரையும் விமர்சிக்கவில்லை இப்போ ரஜினிகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எம்ஜிஆர் சிலை திருப்பளால் ஏசி சண்முகம் அந்த ஃபங்க்ஷனில் தமிழகத்தில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவேன் அந்த மாதிரிலாம் கூட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேச்செலாம் பேசினார் ஒரு இதை உருவாக்குனார் ஆனால் விஜய் அது கூட பண்ணலை ஒரு பாட்டில் கொடியை பற்றி அறிமுகப்படுத்தினார் பொதுவாக விஜய் மட்டும் இல்லை விஜய்க்கு அடுத்த கட்ட தலைவராக இருக்க புஷ்ஷி ஆனந்த் இந்த மாதிரி ஆகியவங்க கூட வாயை துவக்கத்தில் எது கேட்டாலும் அவரை கேள்வி அந்த கொடி வெளியேற்றின் போது அறிமுகத்தின் போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் இனி தமிழகம் முழுக்க நம் கொடி பறக்கும் அப்படின்னு அது கொடி பறக்கும் சொல்றாங்க அதான் நான் சொல்லணும் கொடி நம் கொடி வீழும் நம் கொடி தாழும்னா சொல்ல முடியாது அப்படிதான் வெற்றி நமக்கு தான் அப்படின்றத பார்த்து எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது இல்லை நான் நன்னா இருப்பேன் நான் வாழ்வேன் நான் ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கேன் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு இதை ஏற்படுத்தும் மாற்றத்தை இப்படி சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது இந்த நிறுவனம் இன்றைக்கி நிறுவனன்ற பேரில் அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்காது அப்படின்னா தான் பிரச்சனை அந்த விமர்சனம் எதுவும் அவர் வைக்கல பொதுவாக ஒரு இது வச்சார் ஆனால் இதை வந்து ஆரம்பத்தில் திமுகவினர் எப்படி பார்த்தாங்கன்னா இப்போ உதயநிதியை கேட்குறாங்க வாழ்த்துக்கள்ன்றாரு அப்படி போகிறாங்க ஆனால் ரெண்டாம் அந்த டீம் காவுடைய ஐடி விங்கு அந்த இணைய ஆதரவாளர்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொடியில் எப்படி இருக்குது பெவிகால் விளம்பரம் மாதிரி இருக்குது ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குது இருக்கட்டும் திமுக கொடி கூட கீழே அந்த ஒரு மஞ்சள் சேர்த்தா இன்னொரு நாட்டு மாதிரி இருக்கும் நம்ம தேசிய கொடியே நைஜர் அந்த நாட்டுடைய அந்த ரெட்டு ரவுண்டு மட்டும் ப்ளூ எடுத்து ரெட்டு போட்டால் அது மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் உலகத்தில் ஏதாவது இருக்கிற கலர் தானே ஏழு வண்ணங்களில் ஏதோ ஒரு வண்ணத்தை தான் கொண்டு வர முடியும் அப்போ ஏன் இப்படி கொண்டு வர இப்படி விமர்சனம் பண்ணிட்டேருந்தாங்க ஆனால் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாசர் முன்னாள் அமைச்சர் அவர் கொடியை பற்றி விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம் ஆளா இல்லைன்னு எல்லாம் பார்க்குறீங்களாங்க அப்போது என்னென்னா நீங்கள் இப்போ கேட்டீங்களா திமுக எப்படி பார்க்குறதுன்னு விஜய் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை பண்ணாத போதே திமுகவுடைய மிகப்பெரிய தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் ஆர்எஸ் பாரதியார் இருக்கட்டும் முன்னாள் அமைச்சருவா இருக்கட்டும் அவங்களுடைய வெறுப்பை காமிக்கிறாங்க நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க இதுதான் இன்றைக்கி திமுக வந்து விஜயை பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு பயம் வந்திருக்கு எப்படி போக போகிறாரு ஏன்னா மௌனம் தான் பல மொழிகளுக்கு மௌனம் வந்து பல மொழிகளை பேசிடும் பேசிட்டா தெரிஞ்சிடும் பெரிய ஆயுதம் மௌனம் வந்து பெரிய ஆயுதம் அதுக்கு இவங்க பயப்படுறாங்க என்ன சொல்ல போகிறாரு மாநாட்டில் என்ன சொல்ல போகிறாங்க இன்னொன்று விஜய்க்கு மாநாட்டுக்கான இடங்கள் எங்கேயுமே கிடைக்கல இப்போ சீமானம் மற்றவர்கள வைக்கிற விமர்சனம் என்னன்னா அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மிரட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் விஜய் எப்படி பார்க்குறீங்கிற கேள்விக்கான பதில் இதுலேயே இருக்குது ஏன்னா ஒரு நடிகர் வரட்டும் நீங்கள் ஆலம்பரம் போல் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆலம்பரம் போல் தொண்டர்களால் வேரோடு ஊ ஊடி மிகப்பெரிய இயக்கம் யாராலையும் சாய்க்க முடியாதுன்னு சொல்லுகிற இயக்கம் ஒரு சின்ன நடிகர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் என்ன கேட்டுப்போகுது அவர் மாநாட்டுக்கு இடம் அவர் வாட்டில் பண்ணட்டோம் அவர் இதை பார்க்கட்டோன்ற மாதிரி தானே போனோம் ஆனால் மாநாட்டுக்கே இடம் கிடைக்கல லாஸ்ட்டில் இதை விற்கிற வண்டியில் இங்கே போட போகிறான்றப்போ எப்படி பார்க்கிறது என்பதற்கான பதில் இதில் இருக்கிறது ஆரம்பத்தில் முடக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா வேறு என்ன எப்படி எடுத்துக்க முடியும் அவருக்கான மாநாட்டுக்கு இடம் கொடுக்கல எங்கேயுமே இடம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா கொடுக்கலன்றது இவங்க நேரடியாக போய் தடுக்கிறதுலாம் இல்லை இடம் கிடைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு சீமான் போன்றவனால் வைக்கப்படுது விஜய் ரசிகர்களும் பேசுகிறாங்க இடம் கிடைக்காம அலைகிறாங்கன்னா என்ன அர்த்தம் கட்சி பிள்ளை இருக்குன்னு எடுத்துக்கணும் வேற என்ன சரி எப்படி எதிர்கொள்ள போகிறது நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கும்பொழுதே இத்தனை எதிர்ப்புகள் அப்படின்னா இன்னும் அதனுடைய கருத்துக்களை வெளியிடும்பொழுது அதை வந்து இன்னும் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க பொதுவாக திமுக வந்து எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகள் மாதிரியும் இவரோ ஒரு அரசியல் கட்சி அரசியலுக்கு வருகிறார் ஒரு இளைஞர் ஒரு நடிகர் வருகிறார் அவர் என்ன சொல்ல போகிறாரு என்ன பண்ண போகிறாருன்னு இருந்து பார்க்கணும் அதை தான் முதல்ல பண்ணணும் அவர் வரட்டுங்க அவருக்கான எல்லாருக்குமான ஸ்பேஸ் இருக்குது வரட்டும் அவர் என்ன சொல்கிறாரு அவர் எப்படி போகிறாருன்னு பார்ப்போம் விமர்சனம் பண்ணால் விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கறதுன்றது இது இன்றைக்கி விமர்சனம்னா விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனம்னா தரக்குறவான வார்த்தைகள் பேசுகிறது தான் இருக்குது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச பார்த்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு கட்சி அரசியல் கட்சி அதை சந்திப்போம் களத்தில் சந்திப்போன்ற மாதிரி போனோம் ஆனால் இங்கே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவுன்ற ஏன்னா கொடியை ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி எதிர்ப்புகள் வருது ஒரு விமர்சனன்ற பேரில் லைட்டாக வைக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும் வசவுகள் இருக்கும் நீங்கள் வழக்கமான பாணியில் அந்த ஐடிவிங்கோ இல்லை இணைய ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு அவதூறு கருத்துக்கள் இல்லை வேறு எதாவது ஏழு தலைமுறை இழுத்து திட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணால் அது விஜய்க்கு பாசிட்டிவாக போய் முடியும் ஏன்னால் நீங்கள் ரொம்ப நிதானத்தை கையாண்டு வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ அந்த அவர் வந்து ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னா அது விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனம் சம்மந்தப்பட்டவங்க வைக்கிறது அப்படி போனால் அது நல்ல அரசியலாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அது திமுக செய்ததே இல்லை அப்படின்றது தான் வரலாறு எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவுக்கெல்லாம் எப்படி விமர்சனம் பண்ணால் தெரியும் எனக்கு தெரிஞ்சு திமுக தான் முதல் அட்டாக்கு ஆரம்பிக்கும் திமுக தான் இந்த அதற்கான எதிர்வினையும் சந்திக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு பிரபலமான பத்திரிக்கை ஒன்றுக்கில் நேற்று வந்து முதல் பக்கத்திலே செய்தி பார்த்தீங்கன்னாக்கா விஜயுடைய வருகை எப்படி இருக்குன்றது பற்றி உளவுத்துறை ஒரு ஆய்வு செஞ்சு அறிக்கை வந்து கொடுத்துருக்கிறதா செய்தி வந்திருக்கு அப்படின்னா இப்போவே வந்து களத்தில் இறங்கி காய் நகரத்துனா தான் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முடியும் அப்படி ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம் நடக்க போகுது நமக்கு அப்படின்றத யூகிச்சிருக்கா திமுக அதாவது திமுக தரப்பில் வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யறது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு கட்சி அரசியல் வருது ஒரு பிரபலமான நடிகர் லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னுடைய ரசிகலில் வச்சுருக்கிறவர் அவர் அரசியலில் இறங்குறாருன்னா அது எந்த வகையான மாற்றத்தை கொடுக்கும் அந்த ரசிகர்கள் விசிலடிச்சாங்க குஞ்சுகளா அல்லது அவர்கள் வாக்காளர்களாக மாறுவார்களா ரசிகர்களில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்காளர்களாக மாறுவார்கள் பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு எப்படி இருக்கிறது பொதுவான மக்களுடைய பார்வை விஜய் அரசியல் மேலே எப்படி இருக்குது விஜயுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க தாங்குவாங்களா இல்லை ஏதாவது லைட்டாக பிரச்சனை கொடுத்தா விட்டுட்டு ஓடுவாங்களா அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக் இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நீங்கள் திமுக வந்து இன்றைக்கி ஆட்சியில் வர இருக்காங்க உளவுத்துறையை வச்சு எடுப்பாங்க அதற்கான வேலைகளை பண்ணுவாங்க ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் அதிமுக பாஜகக்கான சண்டை ஓடிகிட்டுருக்கு அந்த வேலையை அந்த வேலையை திமுக சரியாக செய்கிறது அண்ணாமலை ஆளுங்கட்சியான திமுக மேலே பாய்வதை விட ரொம்ப அடிப்பட்டு உதப்பட்டு கிடக்கிற அதிமுக போட்டு மிதிக்கிற வேலை தான் அதிகமாக பண்ணுறாரு அப்போது இந்த இதை அவருக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டு அதை அந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க தமிழிசையை கண்டிக்கிற அளவுக்கு கண்டிக்கலாம் அவங்க எதிர்கருத்து சொல்கிற அளவுக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்போது இங்கே யாருக்கு இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா விஜயுடைய வரவுக்கு திமுக பயப்படுகிறது அப்போ அந்த இதுக்காக அதை நோக்கி என்ன பண்ணலாம் இவங்க யார் கூட சேர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற நூல் வெளியிட்ட விழாவில் ரஜினிகாந்த் பேசுகிறது ஒன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கு அவர் பேசும்போது எல்லாருமே அப்படியே குலுங்கி குலுங்கி சிரித்தாலும் கூட அதுக்கு உள்ளே இருக்கிற அரசியல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ரஜினிகாந்த் வந்து ஒரு என்ன அர்த்தத்தில் பேசினார்ன்றது தெரியல அவர் வந்து பொதுவாக யாரையும் புண்படுத்த மாட்டார் நல்ல பேச்சாளர் மேடையை தன்வசப்படுத்தக்கூடியவர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசினாலும் நகைச்சுவையாக பல விஷயங்களை பேசக்கூடியவர் பெரிய அளவில் ஒர்க் பண்ணிட்டு வந்து தான் பேசினார் திமுகவோடு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடியிலேருந்து அவர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தலைவர்களோட நெருக்கம் அந்த அடிப்படையில் தான் அந்த நூல் வெளியிட்டு விழா கலைஞரோட ரொம்ப நெருக்கம் இது தெரியும் அப்போ அவர் வந்து பேசும்பொழுது காமெடிக்காக ஒரு அதை என்ன சொல்ல வேற்றுமையில் வேற்றுமை புகழ்ச்சி அணின்னு புகழ்வது போல் இகழ்வது இகழ்வது போ புகழ் அந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அந்த மாதிரி ஒரு ஜாலிக்கு அவர் சீனியர்ஸ் அப்படின்னு சொன்னார் அதில் துரைமுருகன் என்ன சொன்னார் அது ரொம்ப ரசித்தாங்க அவங்க நம்ம தயாநிதி மாறன் வந்து கதிரானதுல இருந்து எல்லாருமே ரசிச்சாங்க அப்புறம் வரேன் அப்போ இந்த மாதிரி எல்லாரும் ரசிச்சாங்க அவரு கடைசியில மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு நான் ஏதாவது தப்பா பேசுனா எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க பேசினேன் அப்படின்னாரு ரெண்டாவது இவங்க வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்னா இவங்க வந்து ஏதோ ஃபெயில் ஆகிலாம் இல்லை கிரேட் அடிச்சவங்க ரேங்க் ஹோல்டர்ஸ் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டாலினுடைய ஆளுமையை குறிப்பிட்டு சொல்வதற்காக பேசப்பட்ட அந்த விஷயம் ஆனால் அங்கே தான் துறைமுருகனும் இருக்கார் இதில் நான் குற்றம் சாட்டுவது இந்த ஊடகங்கள்ன்ற போர்வையில் பண்ணுறோம் இன்றைக்கி அதுதான் ஊடகம் அப்படின்ற மாதிரி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது முருகன் அந்த விழா நடத்துனதை கூட்டணி கட்சிகளே கண்டிக்குது கே பாலகிருஷ்ணன் மெல்லமா முணங்குறாரு ரவிமார அறிக்கையே நீங்க வந்து பள்ளி பாட புத்தகத்துல இந்த மாதிரி கொண்டு வரதுன்றது கிட்டத்தட்ட பாஜக பண்றாங்க அப்படின்றது இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் மூத்த அமைச்சர் துரைமுருகன் கிட்ட இவங்க எல்லாம் கேட்டா அதுக்கு நியாயம் இருக்குது ஆனா இவர்கள் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ரஜினிகாந்த் இப்படி பேசினாரு அங்கதானே இருந்தாரு துரைமுருகன் மறுநாள் போய் அவர்கிட்ட என்னத்த அப்படி பேசினாருன்னு கேக்கணும் அப்போ அவர் வந்து அவருக்குரிய அவருக்கு ஒரு கோபம் இருக்குது ஏற்கனவே இப்போ நடுவில் இப்போ கூட இலாகா மாற்றத்தில் அவருடைய மைண்ட்ஸ் வந்து வாங்கி இது உதயநிதி கிட்டே அந்த இலாகா மாற்றம் நடக்க போகுதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் அதெல்லாம் ட்விட்டர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பேச்சு ஓடுற நேரத்தில் ரஜினிகாந்த் இப்படி பொழுது அவருக்கு இயல்பாகவே ஒரு கோபம் இருக்கும் செய்தியாளர் கேட்டவொன்னா பொங்கிட்டார் பல்லு புடு பல்லு போனவங்க இவங்கெல்லாம் நடிக்கும் போது இது வந்து எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுட்டார் நடிக்கிறதெல்லாம் இளைஞர்களுக்கு வாய்ப்பெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார் இது முடிஞ்ச உடனே அதை அப்படியே தூக்கிட்டு போய் ரஜினிகாந்த் ஷூட்டிங் போகும்போது அவர் இப்படி பேசுகிறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவர் ஏதாவது சொல்லிருந்தாரோ வச்சிங்க அவர் இப்படி பேசுகிறார் நீங்கள் நான் சொல்கிறீங்கன்னு மறுபடியும் துரைமுருகன் வந்திருப்பாங்க அவர் முடிச்சு விட்டு முடிச்சுட்டார் ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விவகாரத்தை மறுநாள் இன்ஜினியர்கள் மாநாடு நடக்குது அதில் உதயநிதி பேசுகிறார் பேசுகிறார் அவர் பேசுறது ரொம்ப கைப்பிடித்து வழி நடத்தி செல்ல வேண்டும் இந்த வ வழி விட்டு செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தடவை சொல்கிறாரு அதாவது மூத்தவங்க எங் இளையவர்களுக்கு வழிவிட்டு வழிகாட்டியாக இருக்கணும் கைப்பிடித்து வழி நடத்தி வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ரெண்டு தடவை சொல்லுவார் அதை அப்புறம் சொல்லுவார் நான் பேசுறதுனால அப்போ நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறது தான் முக்கியம் அதுக்கே நீங்கள் துரைமுருகிட்ட போய் கேட்டுருந்தீங்கன்னா ஏதாவது உட்கட்சி பற்ற வச்ச ஒரு லாபமாவது கிடைச்சிருக்கும் அதுக்கு அவர் பயம் சொல்ல மாட்டார் அப்போ நீங்கள் எங்கே பிரச்சனை இருக்குது உங்கள் கிட்டே இருக்குது திமுகக்குள்ளே இருக்குது ரஜினியை வந்து பேசிட்டு போயிட்டார் இப்போ எல்லாம் இன்னைக்கு இவர் கூட ஜெயக்குமார் பேட்டியில் கூட பத்தை வச்சுட்டே பரட்ட இது வந்து ஒரு அசைன்மெண்ட்டு மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க இது வந்து ரஜினியோட பேச்சு திமுகவுக்குள்ளே ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து வேற வகையில் கொண்டு வராங்க துரைமுருகன் பாவம் எவ்வளோ பெரிய நாங்களாம் சின்ன பிள்ளையா விளையாடும் போது அவர் வீட்டு வாசல் விளையாடிருக்கோம் டிஆர் பாலு அதுக்காக உங்கள் கட்சியில் சொல்வீங்களா தேஜஸ்வி சூர்யான்னு ஒரு பையனை கொண்டு வர கங்கனார் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த மாநிலத்தில் வேறு பிஜேபி ஆரம்ப காலத்துலேருந்து போராடிப்பான அவனால் இன்றைக்கி இல்லையா அவங்க அண்ணாமலை யார் பொன்னார் இருக்காருல்ல அவருக்கு ஏன் கொடுக்கல அண்ணாமலைக்கு ஏன் கொடுத்தாங்க அப்போ மாற்றங்களை விரும்புகிற கட்சி வந்து இளையவர்களை கொண்டு வர தான் செய்யும் அதுதான் கரெக்டான நடைமுறை அதை வந்து திமுகவில் பண்ணணுன்றாங்க ஆனால் அங்கே வாரிசாக மாறுது இளையவர்கள் வரணுன்றது இளைஞர்கள் அதிகமாக வந்தால் அந்த கட்சி அடுத்தடுத்த தலைமுறை நோக்கி நகர்த்தப்படும் நான் அசைக்க முடியாது அந்த கட்சியை அதனால தான் காங்கிரஸுடைய அந்த அறுபத்தி ஏழில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கம்யூனிஸ்ட் திமுக வந்து இளைஞர்களை கொண்ட கட்சியாக வந்துச்சு அடுத்து ஐம்பது ஆண்டுகள் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அது அவருடைய நட அதை அடுத்த கட்டத்துக்கு எம்ஜிஆர் நகர்த்திட்டு போயிட்டார் இளைஞர்கள் கூட்டம் எம்ஜிஆர் பின்னாடி வந்து அப்படியே போயிடுச்சு அப்போது நீங்கள் இளைஞர்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றது சரியானது தான் அப்போ உதயநிதியோட கருத்தோட நீங்க ஒத்து புரியும் எடுத்துக்கலாம் உதயநிதி வந்து அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயத்த அவர் தலைவர் பையன்ற முறையில அவர் வந்து பேசுகிறாரு ஆனா அந்த இடத்துல வேற உதயநிதி ஒரு சாதாரண இளைஞரணி நீ போச்சாரர் வல்ல கோயில் சாமிநாதர் இருந்தாரு அவர் பேசுனேன்னு ஆயிர கோயில் வச்சு பாருங்க அப்போ இவங்க கட்சியுடைய கருத்தை அவர் வந்து சொல்றாரு கட்சிக்குள்ள கருத்து இல்லை கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையை உதயநிதி வெளிப்படையாக பேசுறாரு ஆக்சுவலாக இதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது இது எல்லாம் சேர்ந்து தான் துரைமுருகன் போன்றவரை அதாவது நீங்க மகாபாரதத்துல இந்த பீஷ்மர் துரோணாச்சாரியார் இவங்களாம் அந்த பாரத்தை போர் தொடங்கும்பொழுது பெரிய அளவில் அவமான அவமானப்படுத்தப்படுவாங்க இந்த போர் நுணுக்கங்கள் இதெல்லாம் ஒதுக்கும் போதுலாம் பெரிய சண்டைலாம் வரும் பார்த்துக்கிங்களா பீஷ்மர் வந்து இவரை வந்து கர்ணனை சாதாரணத்துக்கு போடுவோம் கர்ணன் சொல்வாப்பில் நான் இவர் படைக்கு போர்க்காலத்தில் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேனா அப்படின்ட்டு சபதம் எடுப்பார் கடைசியில் தான் பீஷ்மர் சொல்லுவார் உன்னை நான் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உன்னை நான் இது பண்ணேன் நான் அதுக்காக தான் நான் வேணும் ஆனா அதுல தான் பெரியவர்கள் அந்த பாரத அந்த இதோடைய ரெண்டு பேருக்குமே பாண்டவர்கள் கௌரவர்களுக்கான குருவாக இருந்தவர்கள் வழி நடத்தியவர்கள் அரச குருகள் மற்ற எல்லாருமே பின்தள்ளப்படுகிற காட்சியை நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அரசியல் அப்படிதான் இந்த சம்பவத்தை எது குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க திமுக நீங்க பார்த்தீங்கன்னா கலைஞரோட பயணித்தவர்கள் அவருடைய அனுபவம் அந்த கட்சி மற்ற கட்சிகளோட எப்படி அந்த மாதிரி இருக்கிற அனுபவத்தையும் இளைஞர்களுடைய இதையும் சேர்த்து கொண்டு போகணும் இங்கே வந்து முற்றிலும் அப்படியே அனுபவம் ஓரம் கட்டப்படும் இளைஞர்களுடைய எனக்கு என்னென்ன இளைஞர்கள் அவர்கள் கூட இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர்கள் அவர்களை வச்சுக்கிட்டு இதுதான் கட்சின்னு கொண்டு போகிறது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறீங்க ஆனால் ஆட்சி இறங்குனா அது எந்த அளவுக்கு ஒரு பலத்தை அடி விடும்போது இப்போ அதிமுக உழுது இல்லை அடி தாங்கி நின்றுகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி அடி விடும் போது இன்றைக்கி இருக்கிற பல பேர் செதறி ஓடுவாங்க அதெல்லாம் சந்தித்து நிற்கிறதுக்கான இந்த வேகமாக இருக்கணும் அனுபவமா இருக்கணும் அனுபவம் வேணா நான் இது மட்டும் தான் பண்ணுவேன் இன்றைக்கி ட்ரெண்டு என்னங்க இன்றைக்கி வந்து அந்த இதெல்லாம் பேசக்கூடாது பழைய வரலாறுலாம் பேசக்கூடாது நடுவில்லாம் முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சமூக நீதி தூக்கிட்டு வந்தாங்க ஸ்டாலின் உடைய ஆரம்ப காலத்தில் கலைஞர் உடைய இறுதி காலத்தில் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக இது பண்ணிக்கல இப்போல்லாம் வந்து இப்படி தாங்க பணம் இருக்கிறவங்களுக்கு பா இது கொடுத்தாதான் புது பதவி கொடுத்தா தான் அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தார் காங்கிரஸ்லாம் ஒரு கட்சியே கிடையாது திருமாவளவன் என்ன ஒரு இதுவா கம்யூனிஸ்ட் இதுவா அவங்க எல்லாமே நம்ம ஜெயிக்கலாம் இரநூறு சீட் ஜெயிக்கலாம் அதான் நம்பிடுறது சொன்னால் நம்பிடுறது எப்படி ஜெயிப்பீங்கிற கேள்வியை வைக்கல கலைஞர் வைப்பார் விஜய் வந்து எப்போ வந்து கட்சி கொடியை அறிமுகம் செய்ய அன்னைக்கு வந்து அமைச்சரவில் மாற்றம் இருக்குன்னு ஒரு செய்தியே வந்தது ஆனால் அப்படி ஒரு செய்தி எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டார் அன்னைக்கு வந்து மூத்த அமைச்சர் உள்ளிட்ட மூன்று அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்படும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும்னு சொல்ல வந்துச்சு இன்றைக்கி தான் அமெரிக்க பயணம் இது வரைக்கும் எந்த நகரத்திலும் இல்லை எப்படி பார்க்குறது அதாவது அன்னைக்கு காலையில் திமுகவுடைய முக்கிய இதில் இருந்து அப்புறம் அரசு சார்ந்த அதிகாரிகள் பக்கம் இருந்து பல முன்னணி சேனல்களுக்கு செய்தியாளர்களுக்கு இந்த மாதிரிலாம் முக்கியமான ஆட்களுக்கெலாம் கூப்பிட்டு மாற்றம் இருக்குது மத்தியானம் மாற்ற போகிறாங்க மூணு பேர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரேக்கிங்லேருந்து எல்லாம் போட்டாங்க ட்விட்டர்லாம் போட்டாங்க என்னையும் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறவங்க அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள் மூலயமா எனக்கும் சொல்லப்பட்டது யார் அமைச்சர் வரப்போகிறா யார் நீக்கப்பட போகிறா மஸ்தான் நீக்கப்பட போகிறாருன்னா மஸ்தான் நீக்கப்படலைங்க ஆனால் அதை போடாதீங்க மேலும் ரெண்டு அமைச்சர் நீக்கப்பட போகிறாங்க அவங்க பேர் சொன்னாங்க மூன்று அமைச்சர்கள் மூணு பேர் சொல்லி இவங்களில் ரெண்டு பேர் வருவாங்க அது என்ன காரணம்னு வரைக்கும் இல்லை இதெல்லாம் சொல்லி போடணும்னா நம்ம நம்புவோம்ல போடுறோம் ஆனால் முதல்வர் கொஞ்சம் நேரம் பொறுத்து எனக்கே தகவல் வரலாற்றார் அப்போ இடையில் என்ன நடக்குது இது வந்து திட்டமிட்டு இந்த கொடியேட்டு நிகழ்ச்சியை அந்த செய்தி பின்னுக்கு போகணும் அந்த இது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் கொடியேற்ற இது வந்து அகில இந்திய லெவலில் பல வடநா வட இந்திய சேனல்கள் இந்த சில ஆந்திரா மற்ற எல்லாருமே விஜய் கொடியை அறிமுகப்படுத்துனாங்க ஏன்னா தேசிய அளவில் பேசப்பட்டது நீங்கள் இன்னைக்கு வந்து செய்தின்றது வந்து எல்லா மாநிலத்தையும் எல்லாரும் கவர் பண்ணணும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து எல்லாருமே வட இந்தியா பெருசாக உற்று கவனிக்கிறேன் அப்போ இன்னொன்று ஒரு நடிகர் விஜய் இப்போ நீங்கள் நான் இவங்க வர்றாங்க மனு பாக்கர் வர்றாங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க கேட்கறாங்க முதலமைச்சரே தெரியல தெரியலன்றாங்க விஜய் கேட்டால் தெரியுன்றாங்க அதுதான் இன்னைக்கு சினிமா ஃபேம் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாலினை தெரியல தேக அவருடைய அரசியல் இல்லைன்னு ஆகிடாது அந்த அம்மாக்கு தெரியல அவ்வளோதான் அப்போ ஏன் இவரை தெரியுது சினிமா நீங்கள் ரீச் ஆகுறீங்க இந்தியில பேன் இண்டியா மூவி எடுத்தா அதில் வர்றீங்க அதனால அந்த அம்மாவுக்கு தெரியுது அப்போ அந்த இதை வந்து நீங்கள் ஒரு அமைச்சரவை மாற்றம் அந்த மாதிரி செய்திகள் போட்டு தடுத்துட முடியாது கொஞ்ச நேரம் தான் அதுக்கு உயிர் இருந்தது அதுக்கப்புறம் விசாரிச்சா இல்லை அப்படின்னு ஒன்னா தான் இல்லை முதலமைச்சராது கொஞ்சம் கம்முன்னு போயிருக்கணும் ஏன்னா இந்த இது வந்து அவர் கரெக்டாக கன்வே பண்ணிருக்கணும் பொறுத்து இருந்து பாருங்க இல்லை ஏதாவது சொல்லிந்தால் கூட அதுக்கு சாயந்தரம் வரைக்கும் உயிர் இருந்திருக்கும் அதுக்கு முற்றாக முடிஞ்சு போன முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு ஆ கொடியை பாருங்க ஸ்பெயின் நாட்டு கொடி மாறிது கொடியை பத்தி போயிடுச்சு இதை விட கொடுமை மறுநாள் ஒருத்தர் போய் காவல் ஆணையரிடம் புகார் கொடுக்குறா விஜய் மேலே பெரும் மேலும் நடவடிக்கை எடுக்கணும் ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி கலரை வச்சிருக்கார் ஃபெவியார் விளம்பரம் வச்சுருக்கார் யானை வச்சுருக்கார் அந்த யானை பார்த்தீங்கன்னா கேரள அரசுடைய போக்குவரத்து இதில் இருக்கிற சின்னம் அப்படி இப்படின்னு நீ புகார் கொடுக்கறதுல ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி கொடி அதில் என்ன இருக்குதுன்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையம் அது என்ன கட்சி கொடி என்ன வச்சிருக்குதுன்ற பிரச்சனை கிரிமினல் குற்றம் அல்ல கமிஷனர் சென்னை போலீஸ் கமிஷனர் எப்படி தீர்த்து அவர்கிட்ட கொண்டு போய் கிரிமினல் புகார் ஸ்பெயின் நாட்டு கோடியை வந்து நான் அப்படியே திக்க வச்சேன் சம்பந்தமே இல்லாமல் கலரே அந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி கிரிமினல் குற்றமாகவும் அப்போ இந்த மாதிரி இதை வந்து ஊடகங்கள் காலையிலே இறங்கியது இடி அல்ல பேரிடி நிறைவாக இப்போ வந்து விஜய் வருகையை வந்து திமுக எப்படிலாம் எதிர்கொள்ள போதெல்லாம் நிறைய பேசிட்டோம் கட்சிக்குள்ளதாக கூட்டணியாகவே பல ஆண்டுகளாக பயணம் செஞ்சிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் எல்லா பக்கமும் ஒரு சில நெருக்கடிகள் இருக்க நம்ம பார்க்குறோம் அதான் எதிர்கருத்துக்களை இப்போ தான் சொல்ல வந்திருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இங்கே இருக்கிற முத்தரசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக சொல்கிறார் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வாரம் வந்து நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மத்திய அரசு சொல்லியிருப்பார் விலைவாசி அப்படி இருக்கட்டும் கட்சத்தீவை மீட்டு தர வேண்டும் அதை பற்றி தெளிவு வந்து முதலமைச்சர் கொடுக்கணும்னு சொன்னார் இதையும் சொல்றாரு அதுதான் அதுக்கு தான் கொண்டு போய் மறுநாள் முதலமைச்சரை பார்த்து அமெரிக்கா செல்வதற்கு புதலீட்டைக்கு செல்லும் முதல்வருக்கு வாழ்த்துன்னு ஒரு இதெல்லாம் போட்டு நான் அதெல்லாம் நாங்கள் பண்ணலன்னா இருக்க முடியாதுண்ணே அதான்ண்ணா அப்படின்ட்டு என்ன நிலமைனா பாடநூல் நிறுவனம் புத்தக விளையாட்டுறோம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இதில் போய் ஏங்க விளையாற்றுறீங்க ஏழை கேட்டால் நாங்கள் வந்து ஏழை மாணவர்கள்லாம் புத்தகங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம்

அப்புறம் திமுகவில் வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா அவங்க எதை பற்றியும் கவலை இல்லை அதுக்கு வந்து உள்ளே போந்து அன்னைக்கு பண்ணாங்களே நீ கேட்டியா அப்படின்னு தான் பதில் வரும் இல்லாட்டி அவங்கள கொச்சையாக திட்டுறது மாதிரி போயிடும் அறிவார்ந்த பதிலாக தலைவர்கள் யாருமே பேச மாட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகளில் தெளிவாக இருக்கிற கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகே இடதுசாரிகள் காங்கிரஸ் இவங்க தான் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி கேள்விகள் வைக்கப்படும் அப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறேன் சனாதன எதிர்ப்பு மாநாடுலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க கல்வியையும் இதையும் பிரித்து பார்க்கணுன்னு சொல்கிறீங்க பாட புத்தகங்களில் கல்வியில் இந்த இதெல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னு பாஜகக்கு எதிராக நீங்கள் வந்து தீர்மானம் போடுறீங்க அதை ஒரு விமர்சனமாக வைக்கிறீங்க திமுகவும் வச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த மாநாட்டில் தீர்மானம் போடும்போது அமைச்சரும் பங்கேற்று அறநிலைத்துறை நடத்திக்கிட்ட மாநாட்டில் இந்த மாதிரி தீர்மானம் போடுறீங்களே அப்படின்னு தான் ரவிக்குமார் கேட்குறாரு இது கேட்கலன்னா அவர் சிக்கலாகும் கேட்குறாரு அதை வன் வன்னியரசு வழிமொழிந்து போடுறாரு ஆனால் திருமாவளவு உடனே என்ன சொல்கிறாரு நான் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லோரும் என்னை ரொம்ப நெருக்கமாக பார்த்தார்கள் அவங்க கூட இருந்துக்கிட்டே நான் வந்து மாற்று கருத்து ஓட்டேன் அது ஜெயலலிதா மாற்று கருத்து வைக்கிறதுனால என்னங்க யூஸ் நீங்கள் இதில் வந்து எந்தெந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் ஏங்க அப்படி தப்பு நான் தப்பு நான் கேட்டுட்டேங்க ஆனால் பாருங்கள் நான் கேட்டால் கூட அவர் என்னை வந்து மதிப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட பயணம் பண்ணுறது அப்போ எல்லாமே வந்து கண் துடைப்பு நாடகம் அப்படின்றது தான் இல்லாட்டி நீங்கள் மூணு வருஷம் வந்து நீங்கள் வேங்கை வயல் ஆரம்பித்து பல பிரச்சனைகள் அதிக அளவில் நீங்கள் தலித்துகள் மீதான பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் திருமாவளவு வந்து திருமாவள சகிச்சிக்க முடியாத அளவுக்கு ஆனால் என்ன பண்ணாரு அம்ஸ்டாங் கொலை வழக்கு முதல் நாள் வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு மறுநாள் முதல்வரை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் பார்த்த பிறகு ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் மக்களை பாதிக்கிற விஷயங்கள் அடிப்படையான விஷயங்களில் இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்க போராட்டம் நடத்துவாங்க இது பண்ணுவாங்க எந்த விஷயத்திலும் அவங்க பண்ணாங்க மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு மாதாந்தோறும் மின்கட்டணம் எடுக்கிறோன்னு சொன்னாங்க என்னாச்சு ஏதாவது இந்த இதில் இந்த லேப்டாப் தரல சீருடை வந்து லேட் ஆகுது கல்வி கடன் ரத்து பண்ணி பண்ணலை பால் வந்து முற்றிலும் மோசமாக இருக்குது பால்வளத்துறை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க சென்னை நகருக்குள்ளே இன்னை வரைக்கும் சாலை வசதி சரி செய்யப்படலை ஆனால் ரேஸ் நடத்துகிறாங்க கூட்டணி கட்சிகள் யாராவது என்ன பண்ணுறீங்க எதுவுமே கிடையாது அப்போ மக்கள் வந்து இதெல்லாம் சொல்லும்போது மௌனமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த இது உங்களை கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து தான் அடிப்படும் காங்கிரஸ் வெளியில் போகணும் இவர்களோட உறவை முறிச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான எவ்வளோ சீட்டு இரநூறு இடம் நிற்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற சிந்தனையில் அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் விஜயா அதிமுகவா என்ன பண்ணலாங்க ஆனால் வெளியே பேசும்பொழுது சிறப்பான இது முதல்வர் இதை ஈர்க்க போகிறார் அவர் பண்ண போகிறார் விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ராகுல் தான் ஐடியா கொடுத்தாருன்னு அவங்க கொளுத்தி போட்டாங்க விஜய் தாரணி சொல்லிட்டாங்க அதுக்கு செலவு பிறந்தையை நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆ நீங்கள் அவர்கிட்ட கேட்டுங்க டப்பில் இல்லை நான் கேட்டு வந்து கூட சொல்கிறேன்னு கூட சொல்கிறேன் செலவு பிறந்த அதான் அப்போ கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் எதையுமே வந்து சும்மா நானும் இருக்கிறேன்றதுக்காக குரல் மட்டும் கொடுத்துட்டு பொதுமக்கள் சார்பாக எந்த விதமான ஒரு கேள்வியும் முன்வைக்கிறதுல பொதுமக்களுக்கு நன்மை பயக்கின்ற அல்லது நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதற்கு இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லுவோம் லேசாக முணங்கள் அப்பப்போ அதோட அதோட லேசான முனகல் இதோடு முடிச்சிக்கிறாங்க பெரிய அளவில் எதிர்கட்சி அதாவது கம்யூனிஸ்டுகள் முதல்ல சொல்கிறதே நாங்கள் வந்து தொகுதி பங்கு தான் கூட்டணி கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த தடவையா சரி போன அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே அவங்க கூட்டணின்றதுக்குள்ளேயே போயிட்டாங்க இன்னும் அதிகமா கிண்டல் பண்ண போறதுன்னா எழுதுசாரி அணி திமுக விட எழுதுசாரி அணின்ற அளவுக்கு பொதுவா சிபிஐ கிட்ட இந்த பலகீனம் இருக்கும் மார்க்சிஸ்ட்டு இருக்காது ஆனா மார்க்சிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அப்படியே போயிட்டாங்க போயிட்டாங்க இப்போ நீங்க சொல்லும் போது என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அதாவது இதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா ஆளுங்கட்சி மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த எதிர்ப்பு பதிவாகுது அப்படின்றது புரிஞ்சு முடிஞ்சது நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல் எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம்